எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ரொட்டவேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வைக்குது. அதாவது இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா மாறுறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து வைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் சிங்கிள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, மற்ற டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாறுறதுனால ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கோ இல்லை இப்படியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதனால் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற பிளேடோட தேய்மானம், இந்த பக்கம் இருக்கிற பிளேடோட தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற பிளேடோட தேய்மானத்தை விட அதிகமாக தேயும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம், அது இல்லாமல் இந்த கிரீஸ் கப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான லோடு வந்து ஆக்ட் ஆகும். இந்த மரம்னு சொல்லுவாங்க பின்னாடி பேக்டோரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகப்படியான தேய்மானம் வந்து இருக்கும். இந்த பக்கம்தான் வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், அப்படியும் இல்லை. ஒருவேளை ரொட்டேட்டர் வந்து இந்த பக்கம் சாஞ்சிருந்தா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான பிரச்சனை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம்தான் வந்து உங்களுக்கு ஆயில் டேங்க் வருது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டேங்க் கீழே வந்து ஓட்டையாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இந்த பிளான்ஜி வந்து தேய்மானம் ஆகுங்க. இந்த பிளான்ஜி வந்து தேய்மானம் ஆச்சுன்னா இந்த போல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பாக இருக்காது, பிளேடு வந்து உடச்சிட்டு வந்து விழுந்துடும். இந்த பிளான்ஜி கப்ளிங்கும் இந்த பிளான்ஜும் வந்து பார்த்திங்கன்னா அன்னீவனாக தேயும். ஸோ இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து டிராக்டருக்கு வந்து லோடு வந்து ஈவனாக கிடைக்காது. ஒரு டயரில் ஒரு மாதிரி லோடும், இன்னொரு டயரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி லோடும் வந்து ஆக்ட் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா வண்டி வந்து தம்மாக போகாது, கொஞ்சம் ஒரு பக்கம் இழுத்த மாதிரியே போகும். இந்த மாதிரி போக சொல்லும்போது வண்டியை திருப்புறாங்களோ அப்படின்ட்டு என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஷியல் வந்து ஆன் ஆகும். டிஃப்ரென்ஷியல் ஆன் ஆகி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான லோடோடு போகும், அந்த பக்கம் அதிகமான லோடோட டயர் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஒரு அன்ஈவனான மெயின்டெனன்ஸுக்கும் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையும் வந்து வைக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனையும் வைக்குது. இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொட்டவேட்டர் மாற்ற சொல்லும்போதே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சமமான இடத்துல வந்து கழட்டி விடணும். சமமான இடத்துல கழட்டி விட்டு மாட்ட சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துலேருந்து அழகாக மாட்டணும். இப்படி மாட்டிட்டு எப்படி இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு இப்படி வந்து பின்னாடி வந்து பார்த்தாங்கனாவே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்காக ரொம்ப கீழே இறக்குன மாதிரி வந்து நம்ம காமிச்சிருப்போம், அப்போ தான் வந்து நேயர்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வைக்கும். நல்லா பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், ஓ ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு, பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் பழக்கப்படாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாது. இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது சகதி ஓட்டிட்டீங்க, ஒரு பக்கம் ரொட்டேட்டர் சாஞ்சே இருக்குது, தெரியாமல் நீங்கள் வந்து ஓட்டிட்டீங்க, என்ன ஆகுனா அடுத்த சால், அதாவது குறுக்கு சால் இல்லை நெடுக்கு சால், இரண்டாவது சால் திருப்பு சொல்லும்போது டிராக்டர் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி நேர்ந்தி நேர்ந்தி போகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈவனான டெப்த்து வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஈவனான டெப்த்தே வந்து கிடைக்காது. இந்த ஒரு பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மட்டமான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் வந்து கழட்டி விட்டுருங்க. ரொட்டவேட்டரை மாட்டிட்ட பிறகு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கீழே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் லிவரை வந்து கீழே வச்சிட்டோம். இவன் லைட்டாக வந்து பாருங்கள், லைட்டாக தூக்குங்க, ரொம்ப லைட்டாக, உங்களால் எவ்வளோ பொறுமையாக தூக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக தூக்குங்க. எந்த ஹேண்டு வந்து ஃபஸ்ட்டு எழுந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். பாருங்கள் ஈவனாகவே எழுந்திருக்குல, இந்த பக்கம் ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுந்திருக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹேண்டு வந்து எழுந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா பாருங்கள். ஸோ எந்த பக்கம் தூக்கிட்டுருக்கோ அந்த ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுந்துக்குது. இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ அதிகமாக இறங்கி இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டைட்டு வைக்கணும், மறுபடியும் இப்படி தூக்கி பார்க்கணும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டாவே உங்களுக்கு கரெக்டான அந்த டெப்த்து வந்து கிடச்சிரும்.
ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.